உறவுகளே, அமைச்சருக்கு அதிரடியாக ஃபோன் போட்ட பிராமணர் சங்க தலைவர் ராமநாதன். ராமநாதன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ள மனிதர். அவரை பார்த்தீங்கன்னா கையில் வந்து நவக்கிரகங்களில் அத்தனையோடைய அந்த கல் பதிச்ச மோதிரம் போட்டிருப்பார். நமக்கு நல்ல நண்பர் அவர். பார்த்தீங்கன்னா நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். உறவுகளே, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐயா நீங்கள் வந்து கோயிலில் வந்து வயதான அர்ச்சகர்கள்லாம் வெளியேற்றுறதுக்கு இது பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்கள வந்து ஒரு அதாவது ஏன் இதுக்குன்னு கேட்காம வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர்கள் வந்து அவர் நல்ல மரியாதையாக அவர் வந்து பேசியிருக்கிறார். அதாவது எந்த கோயிலில் யார் அனுப்புனாங்க எனக்கு தகவல் தாங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, வரவேற்கக்கூடியது. அவர் பேசின விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அறநிலையத்துறை அமைச்சருடைய பேச்சு அவ்வளோ ஒரு மென்மை போக்காயிருது, சந்தோஷமாக இருக்கிறது, அதை வரவேற்கணும். ஆனாலும் வயதானவர்களை வந்து நாங்கள் விடுப்பில் அனுபவிக்கிறோம் அனுப்புகிறோன்னு அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போது மற்ற துறைகளில் வந்து ஓய்வூதியம் வழங்குவாங்க, இந்த துறையில் இந்த அறநிலையத்துறையில் ஓய்வூதியம் கொடுக்குறாங்களான்னா அது தெரியாது. சம்பளமும் மிகவும் குறைவு, நிறையா பேருக்கு 500, 1000, 2000, 3000 இவ்வளோ தான் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சம்பளத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும், அவங்க ஓய்வு கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த குடும்பம் எப்படி பிழைக்கும் அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா ஐயர்களும் வசதியாக இல்லை, கஷ்டப்படுற ஐயர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆகையினால அரசு வந்து அவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க பொதுமக்கள். ஏன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து அரசாங்கம் தான் பாதுகாக்கணும், அதுக்கு ஆவண செய்தால் நல்லாயிருக்கும். உறவுகளே, இதை வந்து நேற்று கலைஞர் டிவியில் கூட போட்டிருக்காங்க, அவர் பிராமண சங்க தலைவர் பேசின அந்த பதிவு கூட. அதாவது அவர் இந்த ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம், அவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களான்னு ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அவர் மீண்டும் கேட்பார், நம்பும் உறவுகளே. நன்றி. திருச்சிற்றம்பலம், ஓம் நமசிவாய.